இணைவாசிகளின் பொறாமையை அதிகரிக்கும் இலங்கை அழகி, அழகில் மயங்கிய நெட்டிசன்கள். பட வாய்ப்பே வேண்டாம், கடும் கோபத்தை திட்டி தீர்த்த வரலட்சுமி. காஷ்மீர் குளிரால் நொந்து போன லியோண்டே, உறைய வைக்கும் பணியிடும் விஜய் செய்யும் மலப்பறிகள். திருமணத்துக்கு பின் சுத்தி சுத்தி அடிக்கும் கட்ட நேரம், ஒரே வருஷத்தில் விக்கி நயன் எடுத்த சோக முடிவு. ஐஸ்வர்யா ராயை காதல் சித்திரவதை படுத்திய பிரபல நடிகர் ஓவர் டார்ச்சரால் துன்பத்தை அனுபவித்த உலக அழகி. மெழுகு சிலியை போலிருக்கும் இலங்கை அழகி ஜனனியின் வீடியோ காட்சி இணையவாசிகளை சற்று பொறாமைப்பட வைத்துள்ளது. இலங்கையில் ஒரு சாதாரண தொகுப்பாளினியாக அறிமுகமாகியவர்தான் ஜனனி. இவரின் தீவிர முயற்சியால் பிக்பாஸ் சீசன் 6 ஒரு முக்கிய போட்டியாளராக கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து பிக்பாஸ் வீட்டில் சக போட்டியாளர்களின் குட்டி தங்கையாக மாறி சுமார் 50 நாட்களுக்கு மேல் எலிமினேட் ஆகாமல் இருந்தார். இவரின் குட்டி சில்மிஷங்கள் சமூக வலைதளங்களில் ட்ரோல் செய்யப்பட்டு மக்கள் மத்தியில் நன்றாக பிரபலியமடைந்தார். பிக்பாஸ் வீட்டில் ஒன்றும் பண்ணாமல் அதிர்ஷ்ட போட்டியாளராகவே இருந்து வந்தார். இவரின் வாக்குகள் குறைவாக இருக்கிறது என கூறி வெளியேற்றப்பட்டார். ஆனாலும் இவரின் அதிர்ஷ்டத்திற்கு ஒரு அளவில்லாமல் வெளியில் வந்த பின்னரும் இவருக்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்தது. அந்த வகையில் இவருக்கு விஜயுடன் லியோ என்ற திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது. இதனால் இவரின் மவுசு இந்திய மக்களிடையே நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து இவர் ரீல்ஸ் போட்டோ ஷூட் என பிஸியாக இருந்து வருகிறார். இதனை பார்த்த ரசிகர்கள் கலக்கலான கருத்துக்களை வீசி வருகின்றார்கள். இதன்படி ரோஸ் கலர் தாவணியில் இலங்கை மெழுகு போல் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். இதனை பார்த்த ரசிகர்கள் பூட்டி வைத்த இலங்கை பொக்கிஷம் என கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள். தமிழ் திரைத்துறையில் முக்கியமான இடத்தை பிடித்தவர் சரத்குமார். இவரின் மகள் வரலட்சுமி இயக்குனர் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் வெளியான போடா போடி எனும் திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமாகினார். தொடர்ந்து பல திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்து வருகின்றார். இது தவிர நெகட்டிவ் ரோலிலும் அதிகமாக நடித்து வருகிறார். இவர் தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு போன்ற அனைத்து மொழி படங்களிலும் நடித்து வருகிறார். மேலும் சமீபத்தில் உடல் எடையை குறைத்து ரொம்ப ஸ்லிம்மாக மாறிவிட்டதோடு தனது அழகையும் கூட்டியுள்ளார். சமீபத்தில் பேட்டியளித்த வரலட்சுமி சரத்குமார் சினிமா துறையில் பட வாய்ப்பு வேண்டுமென்றால் டைரக்டர், ஹீரோ, தயாரிப்பாளர் போன்றவர்களுடன் படுக்க வேண்டுமென்று சொல்வார்கள். எனக்கு அவர்களுடன் படுத்தால்தான் பட வாய்ப்பு கிடைக்கும் என்றால் அந்த வாய்ப்பு எனக்கு வேண்டாம். நான் இரவு தூங்கும் போது நிம்மதியாக இருக்க வேண்டும். என்னுடைய முயற்சியால் மட்டும்தான் முன்னேற வேண்டும் என்று கூறியுள்ளார். தற்போது இவரின் இந்த பேட்டி பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் லியோ திரைப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது காஷ்மீரில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதனாலேயே இப்போது ஒட்டுமொத்த படக்குழுவும் அங்கேயே டேரா போட்டிருக்கின்றார்கள். ஆனால் இதில் தான் தற்போது பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக வெளியிடங்களுக்கு சென்றாலே சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டுவிடும். அதுவும் காஷ்மீர் போன்ற குளிர்பிரதேசங்களில் சிலரால் மட்டும் தாக்குப்பிடிக்க முடியும். ஆனால் லியோ படத்திற்காக தற்போது ஒரு பெரிய பட்டாளமே அங்கு தங்கியிருக்கிறது. ஆரம்பத்தில் ஜாலியாக பிக்னிக் செல்வது போல் சென்ற படக்குழு இப்போது எதற்கு காஷ்மீர் வந்தோம் என்ற ரீதியில் திக்கி திணறிக் கொண்டிருக்கின்றார்களா? ஏனென்றால் தற்போது காஷ்மீரில் குளிர் -டிகிரியில் இருக்கிறது. அதன் காரணமாகவே அங்கு இருக்கும் பலருக்கு காய்ச்சல் போன்ற உபாதைகள் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதிகாலை நேரத்தில் எழுந்திருக்க கூட முடியாமல் அனைவரும் சுருண்டு கிடக்கின்றார்களா? அந்த அளவுக்கு குளிரின் தாக்கம் அவர்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. இப்படி அனைவரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் வேளையில் ஹீரோ விஜய் மட்டும் தில்லாக அதிகாலையிலேயே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து விடுகிறாராம். அதுவும் குறிப்பிட்ட நேரத்திற்கு அரை மணி நேரம் முன்பாகவே வந்து காத்து கொண்டிருக்கிறாராம். இதை பார்த்து இயக்குனர் லோகேஷ் தான் விடவிடத்து போயிருக்கிறார். ஆனால் விஜய் யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம், அவர்கள் வருகிற நேரத்திற்கு வரட்டும் என கூலாக கூறியிருக்கிறார். இருந்தாலும் ஹீரோ வந்து காத்து கொண்டிருக்கின்றார் என்று டெக்னீஷியன்கள் அனைவரும் கஷ்டப்பட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து விடுகிறார்களாம். அதனால் லியோ படத்தின் படப்பிடிப்பு தற்போது நன்றாகவே போய்கொண்டிருக்கிறது. இருப்பினும் லோகேஷ் கனகராஜ் சிறிது நாட்கள் சென்னைக்கு வந்துவிட்டு திரும்பவும் வந்து ஷூட்டிங் செய்யலாமா என்ற யோசனையிலும் இருக்கிறார். அந்த அளவுக்கு காஷ்மீர் குளிர் அனைவரையும் படாத பாடுபடுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த உரையை வைக்கும் பணியிலும் விஜய் கொடுக்கும் மலப்பறைதான் பலரையும் ஆச்சரியப்படுத்தி வருகிறது. கடந்த ஆண்டு பல பிரபலங்களின் திருமணம் நடைபெற்றது. அதில் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவனின் திருமணமும் ஜூன் மாதம் நடைபெற்றது. சினிமாவில் முக்கிய பிரபலங்கள் கலந்து கொண்டு விக்கி நயன் தம்பதியினரை வாழ்த்தியிருந்தனர். ஆனால் கல்யாணத்திலிருந்து நயன்தாரா விக்னேஷ் சிவன் இருவருமே சர்ச்சையில் சிக்கி வருகின்றார்கள்.
அதாவது திருமணத்தின் போது பவுன்சர்கள் பிரபலங்களை டார்ச்சர் செய்ததாக கூறப்பட்டது. அதன் பின்பு மறுநாள் திருப்பதி தேவஸ்தானம் சென்றபோது நயன் செருப்பு அணிந்திருந்ததாக சர்ச்சை எழுந்தது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, திருமணமான நான்கே மாதத்தில் தம்பதியினர் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றெடுத்தது மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தியது. இப்போது திருமணமாகி 8 மாதங்கள் ஆகியும் இவர்களை சர்ச்சை தொடர்ந்துதான் வருகிறது. அதாவது திருமணத்திற்கு பிறகு நயன்தாராவுக்கு சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு எந்த படமும் வெற்றி பெறவில்லை. ஆனால் விக்னேஷ் சிவனுக்கு அஜித்தின் படத்தை இயக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்திருந்தது. அதுவும் இப்போது பறிப்போயுள்ளது. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று நயன் மற்றும் விக்னேஷ் சிவன் ஜோடி ஜோசியரை நாடியுள்ளனர். அப்போது நயன்தாரா கழுத்தில் விக்னேஷ் சிவன் தாலி கட்டிய நேரம் சரியில்லை என கூறியுள்ளார். ஆகையால் இருவரும் சிறிது காலம் பிரிந்து இருக்க வேண்டுமா? அதன் பிறகு மீண்டும் நல்ல நேரம் பார்த்து விக்னேஷ் சிவன் நயன்தாரா கழுத்தில் தாலி கட்ட வேண்டும் என்று ஜோசியர் கூறியுள்ளார். இவ்வாறு அடுத்தடுத்த பிரச்சனை வருவது கெட்ட நேரத்தில் தான் தாலி கட்டியது என்று விக்னேஷ் சிவன் நயன்தாராவும் நம்பியதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் விக்னேஷ் சிவனுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம் உள்ளது என்பது எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாரா இருவரும் கோயிலுக்கு சென்று வழிபடும் புகைப்படங்கள் பல வெளியாகி உள்ளது. ஆனால் இந்த ஜோசியரின் அறிவுறுத்தலின் படி மீண்டும் நயன் விக்கி திருமணம் நடக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. உலகழகியான ஐஸ்வர்யா ராய் மணிரத்னத்தின் இருவர் படத்தின் மூலம் திரைத்துறையில் அடியெடுத்து வைத்தார். அதன் பின்பு தமிழில் சூப்பர் ஹிட் படங்கள் கொடுக்க பாலிவுட்டிலும் எக்கச்சக்கப்பட வாய்ப்புகள் வந்தது. அதன் பிறகு தமிழ் படங்களை காட்டிலும் அதிகம் ஹிந்தி படங்களிலேயே ஐஸ்வர்யா கவனம் செலுத்தி வந்தார். மேலும் சங்கர் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் வெளியான படத்தில் ஐஸ்வர்யா ராய் நடித்திருந்தார். இந்நிலையில் நீண்ட இடைவேளைக்கு பிறகு கடந்த ஆண்டு மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் படத்தில் நடித்திருந்தார். இந்த படத்தில் இவரது நந்தினி கதாபாத்திரம் பெரிய அளவு வரவேற்கப்பட்டது. மேலும் ஐஸ்வர்யா ராயி பிடிக்காத ஆளி இல்லை என்று சொல்லலாம். அழகும் பதுமையும் உடைய அவரது சொந்த வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்துள்ளார். அந்த வகையில் பாலிவுட் நடிகரால் மிகுந்த காதல் சித்திரவதை ஐஸ்வர்யா ராய் அனுபவித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது பிரபல நடிகர் சல்மான்கான் மற்றும் ஐஸ்வர்யா ராய் இணைந்து பல படங்களில் நடித்துள்ளார்கள். இதன் மூலம் இவர்களுக்கு பழக்கம் ஏற்பட்டு இருவரும் காதலித்து வந்துள்ளனர். ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் ஐஸ்வர்யா ராயை முழு கட்டுப்பாட்டுக்குள் சல்மான்கான் வைத்திருந்தாரா? அதாவது ஐஸ்வர்யா ராய் யாருடன் பேச வேண்டும், எந்த படத்தில் நடிக்க வேண்டும் என எல்லா விஷயத்தையும் சல்மான்கான் தான் முடிவெடுத்து வந்தாரா? இதனால் மிகுந்த மன உளைச்சலில் இருந்த ஐஸ்வர்யா ராய் சில காலம் படங்களில் நடிக்காமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருந்தார். அப்போதும் அவரின் வீட்டு முன் வந்து சல்மான்கான் பிரச்சனை செய்திருந்தாரா? கடைசியாக சல்மான்கான் பிடியிலிருந்து தப்பித்த ஐஸ்வர்யா அபிஷேக் பச்சனை காதலித்து பிடித்தார். இந்த தம்பதியினருக்கு அழகான மகள் ஒருவர் உள்ளார். உலக அழகியாக இருப்பது மிகப்பெரிய அந்தஸ்தாக இருந்தாலும் ஐஸ்வர்யா ராயும் தனது சொந்த வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்துள்ளார் என்பது இதன் மூலம் தெரிகிறது.